திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் செட்டியாப்பட்டி கோரையாற்று பாலம் அருகே அடுத்தடுத்து 5 பேருந்துகள் ஒரு லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? அப்படியா, இன்று அதிகாலை திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பஞ்சப்பூர் அருகே செட்டியாப்பட்டி கோரையாற்று பாலம் பகுதியில் அடுத்தடுத்து வாகனங்கள், அதாவது 5 பேருந்துகள் ஒரு லாரி என்று அடுத்தடுத்து 6 வாகனங்கள் தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக மோதி ஒரு விபத்து ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. ஆனால் 30க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு லேசான அளவு காயம் ஏற்பட்டது. மேலும் 2 பேருந்து ஓட்டுநர்கள் உள்ளிட்ட 7 பேருக்கு படுகாயம் அடைந்தார்கள். இவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது நிலவரப்படி அங்கு விரைந்த எடமலைப்பட்டி போலீசார் மற்றும் போக்குவரத்து பிரிவு போலீசார் கிரேன் உதவியுடன் அங்குள்ள பேருந்துகளை அப்புறப்படுத்தி வாகனங்களில் போக்குவரத்தை சரி செய்தார்கள். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.